இத்தாலியின் அப்புலியா நகரில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. G7 மாநாடு மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனான சந்திப்புக்கு பின் தாயகம் திரும்புகிறார். செயற்கை நுண்ணறிவு வெளிப்படையான, பாதுகாப்பான, அணுகக்கூடிய மற்றும் பொறுப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். மனித வளர்ச்சிக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து G7 மாநாட்டில் ஆலோசித்ததாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. G7 மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பணியாற்றுவது தொடரும் என்று மோடி உறுதி. G7 மாநாட்டின் இடையே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. கருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை. G7 உச்சிமாநாட்டுக்கு இடையே பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி முக்கிய பேச்சுவார்த்தை. செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், எரிசக்தி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த பரஸ்பரம் ஒப்புதல். பாதுகாப்புத் துறையில் இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக்குடன் பிரதமர் மோடி ஆலோசனை. செமிகண்டக்டர்கள், தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக துறையில் இரு நாடுகளின் உறவுகளை ஆழப்படுத்த பெரும் வாய்ப்புள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. G7 மாநாட்டில் பங்கேற்கச் சென்ற பிரதமர் மோடிக்கு நமஸ்தே தெரிவித்து முறைப்படி வரவேற்ற இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி. மீண்டும் பிரதமர் பதவிக்கு தேர்வானதற்கு மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த மெலோனி. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. ஆற தழுவி நலம் விசாரித்து இந்தியாவுக்கு வருகை தருமாறு அழைப்பு. சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க வரும் 20ஆம் தேதி பிரதமர் சென்னை வர இருப்பதாக தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என அண்ணாமலை தகவல். அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியின் சார்பாக நான் அறிவித்தால் சரியாக இருக்காது. நாளைக்கு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். அதே போல கேபினெட் இப்பதான் செட்டில் ஆயிருக்கு. மோடிஜி அவர்கள் G7 மாநாடு இட்டலி போயிட்டு வர்றாங்க. அதிகாரப்பூர்வமா மாநில அரசு சொல்லுவாங்க, அதான் முறை. கட்சியின் சார்பாக நாங்கள் சொன்ன தவறா போயிரும். அதனால் நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றோம். இத்தாலியின் அப்புலியா நகரில் நடைபெற்ற G7 மாநாட்டில் பங்கேற்றது குறித்து மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. எதிர்காலத்திற்கு பயனளிக்கும் ஆக்கப்பூர்வ அம்சங்கள் குறித்து உலக தலைவர்களுடன் விவாதித்ததாக விளக்கம். சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனை அவரது வீட்டில் சந்தித்தார் அண்ணாமலை. அக்கா தமிழிசையின் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளிப்பதாக கருத்து. விஜயவாடாவில் தமிழிசையை அமித்ஷா கண்டிக்கவில்லை என அண்ணாமலை விளக்கம். எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல. எல்லா தலைவர்களும் ஒன்றாக பாசம், அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம் தான். எங்ககிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க, எல்லாத்துக்கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க. அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தானா தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டான். காரணம், அவரும் இந்த கட்சியினுடைய காரியகர்த்தா. கடந்த காலங்களைப் போலவே தமிழிசைக்கு பாஜகவில் எப்போதும் உயரமான இடம் ஒன்று என்றும் கருத்து. ஆனால் தமிழிசை அக்காவுடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம். அதனால்தான் தமிழிசை அக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன். இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு
மிக முக்கியமான தலைவராக இருந்தார், இருந்து கொண்டிருக்கின்றார், இருக்கப் போகின்றார். திமுக அணியில் 39 எம்பிக்கள் இருந்தாலும் தமிழக பிரச்சினைகளை பிரதமருக்கு எடுத்துச் சொல்லும் ஒரே எம்பி எல் முருகன் தான் என அண்ணாமலை கருத்து. அந்த பக்கம் 39 எம்பிக்கள் இருந்தாலும் கூட தமிழக மக்களுடைய ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அதற்கு ஆக்கப்பூர்வமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதராக அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தொடர்ந்து இருக்க போறாங்க. தமிழ்நாட்டின் உரிமையை பாஜக எந்த நேரத்திலும் விட்டு தராது என எல் முருகன் உறுதி. இந்த தேசம் ஒரே தேசம், ஒரே நாடு. நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தான் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத்னா இந்த நாடு ஒரே நாடு. அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் எந்த நேரத்திலையுமே நாம் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்லை. நம்மளுடைய மாநில தலைவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம், நாம் தமிழ்நாட்டிற்கு தேவையான தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் அங்கே சரியான நேரத்தில் சொல்லி நம்ம. திருப்பத்தூரில் தனியார் பள்ளிக்குள் புகுந்து பார்க்கிங் பகுதியில் முகாமிட்ட சிறுத்தை பிடிபட்டது. பத்து மணி நேரம் போராடி மயக்க ஊசி போட்டு சிறுத்தையை கூண்டில் அடைத்த வனத்துறையினர். தனியார் பள்ளி காவலாளியின் காதை கடித்து குதறிய சிறுத்தை. சிறுத்தையை பார்த்து பயந்து இரண்டு கார்களுக்குள் தஞ்சமடைந்த 5 பேர் சுமார் 5 மணி நேரத்திற்கு பின் பத்திரமாக மீட்பு. திருப்பத்தூரில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பள்ளி சார்ந்த நடவடிக்கைகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தல். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததால் கடலுக்கு புறப்பட்ட சென்னை காசிமேடு மீனவர்கள். நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிவதற்கு முன்பே கடலுக்கு சென்ற மீனவர்கள். முன்கூட்டியே புறப்பட்ட விசைப்படகுகளுக்கு அனுமதி சீட்டு மற்றும் மானிய டீசல் வழங்கப்படாது என மீன்வளத்துறை அறிவிப்பு. கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுகவின் முப்பெரும் விழா. கனரக வாகனங்கள் நகர எல்லைக்குள் வர தடை, வாகன போக்குவரத்து மாற்றம். நெல்லை இரட்டியார்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல். கட்சி அலுவலகத்தில் கலப்பு திருமணம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் பெண் வீட்டார் தரப்பில் 30 மேற்பட்டோர் சூறையாடியதாக தகவல்.